ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா சொல்லுவா. இது வீட்டில் இருக்க பசங்க பொண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃப் பிஸ்னஸ் மேன் எல்லாருமே பண்ணலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. மீட்டிங் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாரோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 65 ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து வர்றதா இருந்துச்சு. ஸோ அதுக்கான கதை விவாதம்லாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் அந்த படத்துலேருந்து வந்து வெளியில் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் வந்து மீடியா ஃபுல்லாக போணுச்சு. அதை பற்றி விசாரித்து பார்த்தப்போ ஆமாம், அது உண்மை தான், அவர் வந்து டைரக்ட் பண்ணலை. பட் சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தளபதி விஜய் நடிக்க போகிறாரு, வேறு டேரக்டர்கிட்ட வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்தது. ஸோ என்னன்னா, தளபதி கரெக்டாக வந்து ஏஆர் முருகதாஸ்ட படம் பண்ணிட்டு வெற்றிமாறன்ட்ட படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் இல்லை அப்படின்னு வரையும் வெற்றிமாறன்ட்ட கேட்கப்பட்டது. வெற்றிமாறன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏன் அப்படின்னா, சூரி படம், சூர்யா சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ் திருமேனிக்கிட்டையும் வந்து கேட்கப்பட்டது. ஸோ மகிழ் திருமேனியும் பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். அண்ட் அங்கிட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா, கோப்ராவுக்கு அடுத்து வந்து விக்ரம் சார் பண்ணுற அந்த படத்துக்கு வந்து பிஸியாக போயிட்டார். ஸோ எப்படியுமே ஒரு பெரிய டேரக்டர்ஸ் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் யார்கிட்ட கதை கேட்டாரோ அவங்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டு கதை கேட்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அவருக்கு வந்து மகிழ் திருமேனி, வெற்றிமாறன், அனுராஜா காமராஜ் இவங்க மூணு பேர் கூட படம் பண்ணணும்னு ஆசை. பட் அவங்க மூணு பேருமே இப்போ ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புது டேரக்டரை தான் அணுகி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை விவாதங்கள் போயிட்டு இருந்தப்போ, நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் அவங்க, ஸோ தளபதி அவங்கள்ட்ட நெல்சன் திலீப் குமாரை வந்து கொஞ்சம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட ஒரு கதை இருக்குது, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெல்சன் திலீப் குமார் விஜய் சாரை சந்திச்சு ஒரு கதை சொல்லியிருக்காராமா, அது விஜய் சாருக்கு பிடிச்சி போய் அந்த படம் தான் கொஞ்சம் நல்ல ஃப்ளோர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு பேச்சு வந்து மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அந்த தாண்டி கோலிவுட்லேயே இதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிற நிறைய மீடியா குரூப்ஸ்ல எல்லாம் இதை பற்றி நிறையா டாக் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு அனிருத்தே மியூசிக்காக இருக்கலாம், சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. நெல்சன் திலீப் குமார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா, கோலமாவு கோகிலா பண்ணார், அதுக்கப்புறம் டாக்டர் பண்ணார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் தளபதி படம் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு இது வந்து அவர்கிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து நல்ல டேரக்டர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா கோலமாவு கோகிலாலே நம்ம அதை பார்த்துட்டோம், டாக்டர் சூப்பராக இருக்குது அப்படின் தான் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க. படம் பயங்கரமாக வந்திருக்கு, ஷெடியூல்லாம் முடிஞ்சு டப்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவர் தளபதி படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கான கெரியர் இதுக்கப்புறம் வேறு லெவலில் போக நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு இடையில சங்கர் சார் விஜய் சாரை வச்சு படம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு இல்லையா, அது கிடையாது. ஏன்னா அவர் இந்தியன் டூவை விட்டு என்ன வெளியில் வர முடியாமல் உள்ளே போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அதுக்கு ஒரு கரெக்டான முடிவு வந்து லைக்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அவர் வந்து அங்கே லாக் ஆகிருக்காரு, அவரால் வெளில வர முடியாது. ஸோ விஜய் சார் ஆப்வியஸ்லி வந்து ஜனவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் அடுத்து தீபாவளிக்கு வந்து படம் ரிலீஸ் பண்ணணுங்கிற முடிவில் இருக்காராமா. ஏன்னா அவர் கெரியர் ஆரம்பித்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவார். இந்த வருஷம் அது மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வருஷத்தில் ரெண்டு படமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்காராமா. ஸோ கண்டிப்பாக நெல்சன் திலீப் குமார் தான் மேக்ஸிமம் வந்து டைரக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ நீங்கள் நெல்சன் திலீப் குமார் நம்ம தளபதி அவங்க படத்தை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் ஃபார் யூ. Demonizing the solo nigga sanda senji problem machiri idupula vechiri scene potta best day ayyo yo iva yanda poore alle varandu varandu vesa padi kasi meke kunde padi va iva jadi sadi bona poda left utta right bagal kinji podo single punch ayyo yo iva kanna patta koinda mari out utta kinji podo onni vacha puya podo.